வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி மேம், முதல்ல உங்களுக்கு என்னுடைய மகளிர் நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். எப்பவுமே பெண்கள் அப்படின்னா வீட்டு வேலை மட்டும்தான் செய்யணும், அப்படியே அவங்க வெளில வேலைக்கு போனாலும் 9 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும், அந்த மாதிரி வேலை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு பெண் மெக்கானிக்காக இருக்கீங்க, எப்படி இந்த வேலை வந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்க, அதை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய சகோதரர் சன்னுக்காக இந்த ஃபீல்டுக்கு நான் அவனுக்காக ஆரம்பித்தது. அவர் வந்துட்டு ஒரு 8 மாதத்தில் கோவிட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, என்னால் இந்த பிரச்சனை சமாளிக்க முடியாது, இவ்வளோ பெரிய பேமெண்ட்லாம் என்னால் சமாளிக்க முடியாதுன்ட்டு வெளில போயிட்டார். எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னென்னா எது பண்ணாலும் ஒரு வித்தியாசமாக பண்ணணும், நம்மளை வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் நான் சின்ன ஏஜ்லேருந்து. அப்போ விளையாட்டாகட்டும் சரி, இந்த பொம்மைகள் செய்கிறதாகட்டும் சரி, படிப்பில் கூடமே ஃபஸ்ட்டு தான், ஸ்போர்ட்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு தான். அப்படி இருந்து அப்படியே பழகினதுனால சரி, அவர் என்ன பண்ணிட்டார், இந்த ஃபீல்டு விட்டு வெளில போயிட்டார். அப்போ அந்த 8 மாதத்தில் நான் ஆல்ரெடி பிஸ்னஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 8 மாதத்தில் பிஸ்னஸ் தான் வேறையே தவிர கண்டென்ட் எல்லாமே ஒன்றா தான் இருந்தது. சரி, ஏன் நம்ம இதை வந்து எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்ற சவால் தான். சரி, வெளில போயிட்டார், அவர் வந்து சுமைகள், ஏன்னா 27 வயசு பையன்தான். சரி, அந்த சுமைகள் வந்து அவரால் சுமக்க முடியல. மந்த்லி ஒரு 40-50 தௌசண்ட் சம்பாதிக்கணும்னா முடியல, கஸ்டமர் க்ரோத் ஆகணும் அப்படின்றதுக்காக அவர் வெளில போயிட்டார். சரி, நானும் என்ன பண்ணேன், சரி இது நமக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக ஏன் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டைல ஆடு கொடுத்தேன். கொஞ்சம் இதில் முன்னோர்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்டலாம் கேட்டு கேட்டு இதை எப்படி பண்ணலாம், எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னும்போது இன்னொரு மெக்கானிக் வந்து வெளிலேருந்து வேலைக்கு ஆலோசிச்சு அந்த ஜஸ்டைலேருந்து என்கொயரி கொடுத்து கூகுள்லேயும் போயிட்டு இருந்தது. கூகுளில் எல்லாமே ஆட் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் என்கொயரிஸ் எடுக்கும்போது ஒரு சில கஸ்டமர் வந்து க்ரோத் ஆகிட்டே இருந்தாங்க. அப்போ எடுத்து அந்த மெக்கானிக்கிட்டேருந்து, மெக்கானிக் வேலை செய்வாங்க இல்லையா நம்மக்கிட்ட, அவங்க வந்து நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சுருவேன் நான். எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்க எதை எப்படி பண்ணணும்னு சொல்லித்தாங்க, நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் தப்பாக இருந்தால் எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டமே நான் இறங்கி போயிட்டு கற்றுக்கிட்டு தான் இந்த தொழில். இப்போ கற்றுக்கிட்டு 5 வருஷம் வந்து நான் சக்ஸஸாக ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1 இயர் வந்து மெக்கானிக்கே கிடையாது, அவரும் வந்து எனக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டாப்புல. சரி, இது நம்ம ஏன் இறங்கி வேலை பார்க்கக்கூடாது, கற்றுக்கிட்டோம் சரி இறங்கி வேலை செய்யலான்னு சொல்லிட்டு இறங்கி நானே வேலை பார்ப்பேன். போன வருஷம்லாம் எனக்கு இன்ன வரலையும் மெக்கானிக் கிடையாது, பார்ட் டைமாக வந்து நைட்டில் வந்து ஒரு 7 மணிக்கு வருவாங்க, எக்ஸ்ட்ரா ஒர்க் இருந்தால் மற்றபடி எல்லா ஒர்க்குமே நானே மேனேஜ் பண்ணி பார்த்தேன். மேம், இப்போ நாங்கள் உள்ளே வரும்போதே பார்த்தோம் நிறைய கார்லாம் வந்து நீங்கள் சரி செஞ்சுட்டு இருந்தீங்க. இது வந்து இப்போ உங்களுக்கு ஒரு சுலபமான வேலை, ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தது இந்த வேலையை எடுத்து செய்யும் போது? ஒரு டயர்லாம் கழட்டுறது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டம் தான். அந்த போல்டு எல்லாமே நான் எனக்கு தெரியாமலாம் திருப்பிலாம் போட்டிருக்கேன். அதுக்கு அந்த கற்றுக்கிட்டு கீழே ஜாக்கி வச்சு அந்த 3 டன் 4 டன் வெயிட்டு கார் தூக்கும் போதெல்லாம் எனக்கு பேக் பெயின் இன்னுமே இருக்குது. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்ட நடுவில் எங்கேயோ பிரேக் டவுன்னு போகும்போதும் பேட்டரி டவுனு சொல்லும்போதும் எடுத்துகிட்டு பிளேஸ்க்கே கஸ்டமர் பிளேஸ்க்கே போவேன். அப்போ வந்து எல்லாருமே என்னை வந்து மேலேயும் கீழே பார்ப்பாங்க, என்னடா இது, இது ஒரு லேடியாக இருக்குது, இது எப்படி ஸ்டார்ட் பண்ணும் காரை, எப்படி நம்ம ஒரு வீல் பஞ்சர் போட்டு தரும், எங்கே ஜாக்கி வைக்கும் அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒர்க்கு நான் பண்ணி கொடுத்துருவேன், சக்ஸஸாக பண்ணி கொடுத்துறதுக்கப்புறம் அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த அவங்க பார்க்குற அந்த பார்வைகள் இருக்கு இல்லையா, அது வந்து நான் அதை எடுத்துக்க மாட்டேன் பெருசாக. எனக்கு வந்து என் வேலை தான், நான் வேலையை முடிச்சு கொடுத்துட்றேன், முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலான்ட்டு அந்த வேலையில் தான் நான் வந்து பார்ப்பேனே தவிர எல்லாருமே பக்கத்தில் அப்படியே பேசுவேன். இப்போ பொழப்பு அது என்னடா பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ஒரு டைம் ஒரு கண்டெய்னர் லாரி நின்றுச்சு, அந்த பெரிய ஊக்கு வந்து மாட்டி பஞ்சர் ஆயிருச்சு, ஒரு 5 ஜென்ஸ் வந்து கழட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கு 5 மணிக்கு ஃபோன் வருது, ஜஸ்டில் என்கொயரி எடுத்து மேடம் எனக்கு பஞ்சர்னு சொல்லி. நான் என்ன பண்ணிட்டேன், சின்ன ஜாக்கி எடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன். வீல் ஃபோட்டோ எடுக்கும்போது எனக்கு வீல் சின்னதாக தெரிஞ்சுது ஒரு ஃபோட்டோவில். கிட்ட போய் பார்த்தா கண்டெய்னர் ராரி, ஐயோ 6 டன் வெயிட் இருக்கு அதில், ஐயோடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு 5 போல்ட்டு நாங்கள் கழட்டிட்டோம் மேடம், ஆனால் 1 போல்ட்டு மட்டும் எங்களால் கழட்ட முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அங்கேருந்த மேல் எல்லாமே. சரிங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்கிறபடி செய்யுங்க, அது வந்து போல்டு லூஸ் ஆயிரும் அப்படின்ட்டு அவங்க ஜாக்கியை வச்சு இறக்குங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிட்டு அந்த நான் எடுத்துகிட்டு போன டூல் வச்சு போட்டு லென்த்தாக பழு போட்டு நீங்கள் 4 பேர் அங்கே நில்லுங்க சார், நான் இதை பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த ஒரு போல்டுமே லூஸ் பண்ணி கொடுத்துட்டேன். அப்போ எல்லாருமே என்ன ஒரு வியப்பாக பார்த்தாங்க, ஐயோ இது பொம்பளை புள்ள தானே அப்படின்றதெல்லாம் முன்னாடி பார்த்தவங்க இப்படி வேலையை முடிச்சிட்டாங்கல்ல அப்படின்ற ஒரு ஆச்சரியமாக பார்த்தாங்க. அந்த ஒரு சின்ன சின்ன இன்ஸ்பைரிங் தான் எனக்கு பெரிய லெவலில் கொண்டு போகணும். இப்போ இந்த வண்டி எல்லாமே ஃப்ளட் வெஹிக்கிள் தான், ஃபுல் ஃப்ளட் வெஹிக்கிள் தான், அதை வந்து ஒரு ஒரு பார்ட்ஸாக ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். அடுத்த கட்டம் என்ன, அடுத்த கட்டம் என்னன்றது கொஞ்சம் புரிய வந்து இப்போ ஒரு 6 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கேன் சக்ஸஸாக. சிறப்பு சிறப்பு மேம். மேம், எப்போவுமே இந்த வேலையின்னு இல்லை, எந்த வேலையை எடுத்தாலுமே சரி ஒரு பெண் வராங்க அப்படின்னா வந்து பெண்ணா கரெக்டாக செஞ்சுருவாங்களா அப்படின்னு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து மெக்கானிக் அதுவுமா, எப்போவுமே வந்து எப்போவுமே ஆண்கள் தான் இந்த வேலையெல்லாம் செய்வாங்க, மெக்கானிக் அப்படின்னாலே ஆண்களுடைய வேலை தான். ஆனால் அதை தாண்டி ஒரு பெண் மெக்கானிக் வரும்போது ஆரம்ப காலகட்டத்திலையும் சரி இல்லை இப்போ வரைக்குமே சரி எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு, உங்களை எப்படி பார்க்குறாங்க, என்ன என்ன ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி தான் மேம் பார்த்தாங்க, அதாவது ஒரு பேட்டரி எடுத்துகிட்டு போயிட்டேன் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அவர் ஃபோன் பண்ணிட்டு என்கிட்ட கேட்குறாரு, நான் கஸ்டமரை பார்க்கவே இல்லை, என்கிட்ட கேட்குறாரு பிரேக் டவுன் அப்படின்ட்டு சரி கேட்டோன்னே சரின்னு சொல்லிட்டு அவங்க மென்டாலிட்டியில் வந்து ஒரு ஆண் தான் இருக்காங்க,
சார் வந்துடுவீங்களா வந்துடுவீங்களான்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருக்காங்க நிறைய பேர். நான் போயிட்டு நான் கேட்கணும், அப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு டே தம்பி வந்தது ஒரு பொம்பளை பிள்ளைடாப்பா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதை நான் காதில் வாங்குறேன். அதுக்கப்புறம் என்னுடைய அசிஸ்டண்ட் ஒருத்தர் கூட்டிகிட்டு போனேன், சின்ன பையன் கூட்டிகிட்டு போனேன். அப்போ வந்துட்டு பேட்டரி வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவர் சொன்ன கமெண்ட்டுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு வண்டி. அவர் நைட்டு சொல்லி ஃபோன்லேயே சொல்லிட்டாரு, அப்பா பிரச்சனை அரெஸ்ட் ஆகிடுச்சு, ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளை மெக்கானிக்காக இருக்குப்பா அப்படின்னாங்க. நைட்டு வந்துட்டு மறுபடியும் பேட்டரி இதுனா பேட்டரி நியூவாக எனக்கு மாற்றி கொடுத்துருக்கனாங்க. மாற்றி கொடுக்க போகும்போது அவங்க மருமக வந்து என் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. நான் இப்படி ஒரு பர்சனை நான் பார்த்ததில்ல, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த பார்வைகள் எப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான பார்வைகள் தான் இருந்தது. அவங்க எனக்கு ரெகுலர் கஸ்டமராக ஆகிட்டாங்க. நான் இனிமேல் உங்கள் வெஹிக்கிள் விட்டேனா நான் இங்கே தான் வரேன்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிஷியன் கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து சரி பண்ணி அனுப்பிச்சுட்டேன். இப்போ அந்த மாதிரி தான் எனக்கு ஃபஸ்ட்டு வியூ அவங்க பார்க்குறது வந்து இவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஏளனமான பார்வை தான். அதை நம்ம உடைக்கணும்ல, அதுக்கு தானே இந்த ஃபீல்டுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு உடச்சி. இப்போ எனக்கு கஸ்டமருமே கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேர் கஸ்டமர் இருக்காங்க. இப்போ வெளியே நிற்கிற X500 ஒன்றரை மாதமாக எங்கிட்ட அக்கா வந்து எடுத்துகிட்டு போவீங்களா எடுத்துகிட்டு எனக்கு சரி பண்ணி கொடுங்க, ஒன்றரை மாதமாக எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருந்தார். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் 2-3 ஃபால்ட் அவர் அட்டன் பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு சரியான ஒரு பர்சன் எனக்கு வேணும்க்கா, எனக்கு ஃபேமிலி டாக்டர் மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ நிறைய பேர் பேசியிருக்காங்க. அதெல்லாம் சந்தோஷம் தான். அதனால் நிறைய குடும்பங்களுக்கு இப்போ நீங்கள் தான் ஃபேமிலி மெக்கானிக். ஆமாம், ஃபேமிலி மெக்கானிக்காகவே இருக்கேன் மேம். எப்போவுமே வந்து மெக்கானிக் அப்படின்னா ஆண்கள் தான் இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு காசுலாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு பெண் மெக்கானிக் அப்படின்றதுனால உங்களை யாராவது ஏமாத்திருக்காங்களா இல்லை காசு எப்பயாவது தள்ளி கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரி எதாவது நடந்திருக்கு? அப்படிலாம் இல்லை மேம். இதில் வந்து அவங்கள விட நம்மக்கிட்ட வந்து ஜெனிவாக நடந்துகிட்டு தான் அதிகம். ஏன்னா என்னுடைய கஷ்டங்கள் அவங்களுக்கு பார்ப்பாங்க லைவாக. கஸ்டமர் வந்து உட்காந்துருவார் பக்கத்தில், நான் உட்காந்து படுத்து அந்த சேக்கப்ஸ்லாம் கழட்டும் போதெல்லாம் மாற்றி கொடுக்கும்போதெலாம் பார்ப்பாங்க. அப்போ இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 150 கூட எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த ஃபீல்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு அப்படி ஒரு இஷ்யூ கிடையாது. கஸ்டமர் க்ரோத் பண்ணுறது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நம்பிக்கையை புரிய வைக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து நான் என்னாலேயும் வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கெலாம் கஷ்டமாக அதை புரிய வச்சுட்டேன். இப்போது புரிய வச்சு அந்த நம்பிக்கையை வளர்த்து அதுக்கப்புறம் கஸ்டமர் குரோத் ஆகிட்டாங்க. அந்த லெவலுக்குலாம் இல்லை எனக்கு, யாரும் இல்லை, யாரும் இல்லை. சரி மேம், ஒரு 6 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருந்திருக்கீங்க, எத்தனை கார் வேலை பார்த்துருப்பீங்க? நான் கிட்டத்தட்ட 1500 மேலே பார்த்துருப்பேன் மேம். இந்த ஒரு 1 இயராகவே நான் வந்து நிறைய கார், 700-800 கார்ஸும் நான் 1 இயராகவே க்ரோத் பண்ணிட்டேன் மேம். சரி, அதில் என்னென்னலாம் வேலைகள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் மேம்? இது வந்து இப்போ வரைக்கும் இத்தனை வருஷம் நான் இருந்துட்டேன், இருந்தாலும் வந்து இது வந்து யாராவது உதவி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எந்த வேலையும்? கியர் பாக்ஸு, 8 இன்ஜின், இது மூணுமே கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கஷ்டம்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம். பட் நான் சஸ்பென்ஷன் வேலை பார்க்குறது இது எல்லாமே கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லா வேலையுமே இதில் கஷ்டம்தான் மேம். இதில் ஈஸின்னு சொல்கிறதுலாம் எந்த வேலையுமே கிடையாது, எல்லா வேலையுமே கஷ்டம்தான். சரி, உங்களை பார்த்து யாராவது பாராட்டியிருக்காங்களா? கண்டிப்பாக நிறைய பேர் பாராட்டியிருப்பாங்க. இருந்தாலும் மறக்க முடியாத பாராட்டுகள் அப்படின்னா யார்? மறக்க முடியாத பாராட்டுகள்னான்றது எனக்கு ஃபஸ்ட்டு அகம்ன்ற புக்கில் என்னுடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்துருந்தது. அது அண்ணா யூனிவர்சிட்டியில் நூலகமில் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்காக ஹேர் ஸ்டோரிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ மதுமிதா மேம் வந்து நம்ம பொண்ணு தமிழ்நாட்டின் முதல் கார் மெக்கானிக் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை நான் கேட்டேன். அந்த இது இன்சிடென்ட், அந்த ஒரு நிகழ்வு எனக்கு என்னால் இன்னுமே மறக்க முடியாது. அந்த ஒரு சந்தோஷம் அப்போ வந்து அதுதான் இந்த ஃபஸ்ட்டு மேடையுமே கூட அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜை கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் இருந்திருப்பாங்க. அது அவங்களுக்கு அந்த 100-150 பேராக இருந்தாலும் எனக்கு அந்த ஸ்டேஜ் அந்த மைக்கு அது என்னால் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் என்னால் மறக்க முடியாது. சரி மேம், நான் உள்ளே வரும்போதே பார்த்தா நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருந்தீங்க, பெஸ்ட் பிஸ்னஸ் உமன் அப்படின்லாம் வாங்கியிருந்தீங்க. அதை வாங்கும் போது எப்படி இருந்தது? எனக்கு அவங்களா தேடி தான் மேம் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு கூப்பிடும்போதெல்லாம் நம்ம அந்த இடத்துக்கு செலக்ட் ஆகிருக்கோண்டா அப்படின்னு நினைக்கும்போது அது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிடுச்சு மேம். இப்போ லைஃபு இப்போது இன்னும் மேரேஜ் லைஃப் இருக்கணும், இல்லை அப்பா அம்மா இருக்கணும், இல்லை அண்ணா இப்படி எப்படி ஒரு கேரிங்கில் எல்லாருமே இருப்போம். அப்போ இப்படி இது எல்லா கேரிங்கும் இல்லாமல் ஒரு பர்சன் இப்படி நின்று எனக்கு எனக்குன்னு ஒரு மைண்டை டைவெர்ட் பண்ணி நானே எனக்கு நான் இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சன் அப்படின்றது எனக்கு நானே அந்த சந்தோஷங்களை எனக்கு நானே நான் கொடுத்துப்பேன். இப்போ அந்த அவார்டெலாம் வந்து அப்போ நம்ம சாதிச்சிருக்கோண்டா, நம்ம கொடுத்துருக்கடா, நம்மளை 4 பேர் பாராட்டுறாங்க. லாஸ்ட்டாக பாக்கியராஜ் சார்லாம் அவார்டு கொடுத்துருந்தார் டிசம்பரில். அப்போது அவரெல்லாம் நான் வந்து பக்கத்துலலாம் போய் பார்க்க முடியுமா? ஏன்னா நம்ம சாதாரண ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் விவசாயியோட பொண்ணு தான் நான். அப்போ அப்படி இருக்கும்போதெல்லாம் நம்மளும் அப்படி பார்ப்போம் இல்லையா, அந்த பெரிய திரையில் பார்க்குறோம் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம்ல. அப்போ அதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆளாக இருக்கோண்டா அப்படின்னு நினைக்கும் போது பெருமை தான். சரி மேம், இப்போ நீங்கள் ஒரு மெக்கானிக்காக இருக்கீங்க, ஆனால் நீங்கள் கல்வியிலையும் வந்து இப்போவுமே சொல்லியிருக்கீங்க நான் டாப்பர்லாம் ஆகியிருக்கேன் அப்படின்னு. அப்போ உங்களுடைய லட்சியம் கனவு என்ன கல்வி? என்னுடைய லட்சியம் வந்துட்டு இப்போ இதில் இறங்கிட்டேன் நான். இது வந்து இதுக்கு எனக்கு கை கொடுத்துருச்சு, இதில் வந்து பெரிய பிஸ்னஸ் ஆக்கிட்டு இதுக்கு கீழே ஒரு 100 குடும்பம், ஒரு 50 குடும்பத்துக்கு நான் வேலை கொடுத்து வாய்ப்புகள்லாம் கொடுத்து அது மூலயமா வர பணத்தை வச்சு இந்த முதியோர்கள்லாம் இருக்காங்கள்ல, வயசானவங்களாம் நிறைய பேர். இப்போ எங்கள் அப்பா அம்மா இருந்திருந்தாலும் எனக்கு அவங்க அவங்களுடைய ஆசையாக தான், எங்கள் அப்பா அம்மா நான் நல்லபடியாக எடுத்து அதை அடக்கம் பண்ணேன். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை இந்த பணத்தை நான் சேவிங்ஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்
அடுத்தது யாருக்கு கொடுத்துட்டு போகிறோம், நம்ம ரொம்ப சொந்தக்காரங்களுக்கு தானே, இதுவே வெளி ஆளுகளுக்கு யாருக்காவது கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்றதான் என்னுடைய. நான் எப்போவுமே பார்த்துருக்கேன் நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருக்கீங்க, அங்கே வந்து எல்லா இடத்துலையுமே நீங்கள் சொன்ன ஒரே வார்த்தை கல்வி வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது, அது எப்போவுமே விட்டுறக்கூடாது. எப்படி அதை சொல்கிறீங்க நம்ம? இது இப்போது இது வந்து இப்போ எல்லாமே வந்து சென்சார் ஐட்டமாக கொடுத்துட்டாங்க காரில். சாதாரணமான ஒரு பர்சன், இப்போ படிக்காத ஒரு மெக்கானிக்லாம் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு வேலை செய்ய முடியாது. அப்படின்னும்போது இதுக்கு முக்கியமே அந்த படிப்பு தான். அந்த படிப்பு வந்து இப்போ வெளியே நிற்கிற வண்டியில் வந்து ஏர்பேக் லைட் எரியுது, ஏபிஎஸ் லைட் எரியுது. அப்போ இது வந்து நம்ம ஸ்கேன் போடுவோம், முதல்ல ஸ்கேன் போட்டு அதில் இங்கிலீஷில் தான் எல்லாமே வரும். இங்கிலீஷில் வரும்போது நம்ம அதை படிக்கணும். படிப்பு நாலேஜ் இல்லாமல் இப்போ இருக்கிற வர வேண்டிய கார்ஸ், நியூ கார்ஸ் எல்லாமே நம்ம வந்து வேலை பார்க்க முடியாது. சாதாரணமாக வேலை பார்க்கலாம், டயர் நாலு கழட்டி மாட்டலாம், பிரேக் பேடு மாற்றலாம், சஸ்பென்ஷன் நல்லா பார்க்கலாம். முக்கியமாக வண்டி ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னா அது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்க்குறதுக்கே நமக்கு வந்து படிப்பு தேவைப்படுதில்லை. அதனால் படிப்பு தான் முக்கியமே, மெயின் படிப்பு. படிப்பு அது கூட சேர்ந்து திறமை, அது கூட சேர்ந்து உழைப்புமே, இது மூணுமே இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபீல்டில் நிற்க முடியும். சிறப்பு சிறப்புங்க. எப்போவுமே வந்து பெண்கள் அப்படின்னா வந்து வீட்டை பார்த்துக்கணும், கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த ஏஜில் இருக்கும்போது உங்களுக்கும் அந்த ப்ரெஷர் இருந்திருக்கா? கல்யாணம் பண்ணிக்கோ, ஏன் மெக்கானிக்கெல்லாம் இருக்க, இதெல்லாம் வேலையை விட்டுட்டு கல்யாணம் குடும்பம் அப்படின்னு செட்டில் ஆகிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. என்னோடய சிஸ்டர் ஒருத்தருமே இன்னுமே கான்டாக்டில் இல்லை. நான் இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டேன், ஹேர் கட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசுறது இல்லை. எனக்கு அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்கிறாங்க, என் வாழ்க்கையை நான் வாழணும்ல அப்படின்ற மாதிரி. இப்போ அம்மா அப்பா உயிரோடு இருக்கும்போது எனக்கு அந்த ப்ரெஷர் இருந்துட்டு தான் இருந்தது. அவங்க அம்மா வந்து 64 ஏஜ், திடீர்னு தான் லிவர் ஃபெயிலியர் ஆகிட்டு வயிறு இது மாதிரி ஆகிட்டு எஸ்ஆர்எம்ல வச்சு பார்த்து என்னால் காப்பாற்ற முடியல. அது சடனாக நான் இன்சிடென்ட் நடந்ததுனால நான் வந்து லா முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம், ஒரு வக்கீல் மாப்பிள்ளையும் பார்த்துருந்தாங்க அம்மா. அப்போ முடிச்சுட்டு பண்ணலான் போது அம்மா இறந்துட்டு அம்மா இருந்தது தாங்கம். அதுக்கப்புறம் 1 இயரில் அப்பாவும் இறந்தார், 82 வயசு, அவர் கூட முடியாமல் இருந்தார். அப்போ அப்படி இருக்கும்போது நான் வந்து அதுக்கப்புறம் தான் வெளில வர்றதுக்கு நம்ம வாழ்க்கையே இல்லை அப்படின்னு யோசிக்கும் போது தான் இப்படி ஒரு திருப்பு முனை எனக்கு வந்தது. சரி, இதையே ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். சரி, வேறு என்னென்னலாம் சவால்களை நீங்கள் மேற்கொள்கிறீங்க மேம் இப்போ வரைக்கும் இந்த வாழ்க்கையில்? இந்த வாழ்க்கையில் சவால் மேற்கொண்டேன்னா மேன் பவர் சவால் நான் இன்னும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஒருத்தர் நம்ம கீழப்படுத்து வேலை பார்க்குறோன்னா இன்னொருத்தர் நம்ம கூட நிற்கணும். ஏன்னா சடனாக ஜாக்கி கீழே இறங்கும், நம்ம தூக்குற பொருள் கூட நம்ம முகத்தில் விழுவோம், அந்த மாதிரிலாம் இருக்குது சவால். இது இது ஒரு ஒரு வண்டியுமே சவால் தான் மேம். நம்ம வந்து சாதாரணமாக ஒரு வெஹிக்கிள் வந்துருச்சு அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. இப்போ 2.5 மாதமாக இது நிற்கிது, ஒரு ஃபால்ட் அட்டன் பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறோம், அங்கே ஒரு ஃபால்ட் இருக்குது, அதை அட்டன் பண்ணிட்டு போகிறோம், அடுத்த ஃபால்ட்டுக்கு போகுது. அப்போ ஒரு ஒரு ஃபால்ட்டுமே போயிட்டுருக்கும்போது ஒரு சவால் தான். இந்த வெஹிக்கிள் நான் ரெடி பண்ணி முடிச்சு அமுச்சிடுவேன் அப்படின்னா சவால் தான். அது பணத்துக்காக நம்ம பார்க்குறதில்ல. இப்போ ஒர்க்கெல்லாம் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான் அந்த பேமெண்ட்டை நான் கேட்பேன். நான் அவங்க ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டேன் எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பேன். அந்த வரலையுமே வெயிட் பண்ணுவேன் நான், கேஷ் அவ்வளோ சீக்கிரம்லாம் கேட்க மாட்டேன். சரி மேம், எப்பயாவது அடிபட்டிருக்கா இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்கணும்? அடிபட்டிருக்கு. இது இந்த இடத்துல இது இங்கே இருக்கு இல்லையா, அங்கே அடிபட்டுருக்கு, இந்த இடம் அடிபட்டுருக்கு, இதுக்கப்புறம் தோ இந்த இடம் கிழிச்சிருக்கேன் சைலன்சரில், இந்த மாதிரிலாம் நிறைய நிறைய. ஒரு கீழே இப்போ ஸ்டேரிங் பாக்ஸ் ஏற்றும் போதெல்லாம் ஏற்றி அந்த த்ரெட்டு மர திட்டம் இங்கெல்லாம் விழுந்திருக்கு. அது மாதிரிலாம் ஏற்றி முடிச்சுட்டுலாம் கீழெலாம் படுத்து அழுதுருக்கேன் நான், நிறைய நடந்துருக்கு. சரி, இப்போ வளர்ந்து வர பெண்கள் எல்லாருக்குமே வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க மேம்? ஏன்னா அவங்களும் வந்து இப்போல்லாம் வந்து நிறைய பேர் வந்து படிச்சுட்டு தான் இருக்காங்க, இருந்தாலும் வந்து அவங்க குடும்பத்தில் எதுக்கு படிப்பு, இதுக்கு மேலே மேற்படிப்பு எதுக்கு படிக்கணும், போதும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல? நிறைய பெண்கள் இப்போ சாதிச்சுட்டு இருக்காங்கல்ல மேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகம் வந்து ஆர்வமாக இருக்காங்க, ஏதாவது ஒரு துறையில் சாதிக்கணும். எந்த துறையிலுமே பெண்கள் இல்லாமல் இல்லை இப்போது. அப்படி இருக்கும்போது நம்ம தான் நம்ம லைஃப்பை டிசைட் பண்ணணும், அது நல்லதாக டிசைட் பண்ணணும், அந்த நல்ல விஷயங்களை டிசைட் பண்ணிட்டு அதில் ஒரு கோல் போகணும். ஆரம்பத்தில் யாருக்குமே பிடிக்காது. இப்போ நான் இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு எங்கள் வீட்டில் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிப்பாங்களா? கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு ஒரு 1 இயராக வந்துட்டு நான் எல்லாத்துலேயும் போகிறேன் எல்லாம் பேசுகிறேன்னும் போதே இப்போ பெருமையாக இருக்குது. அப்போ நம்ம தங்கச்சி இப்படி இருக்காங்க அப்படின்றது வந்து அவங்க பெருமையாக தான் சொல்லிப்பாங்க. அன்றைக்கி அவங்களுக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ நான் கீழெலாம் படுத்து வேலை பார்ப்பேன், கார் கடியிலெலாம் படுத்து வேலை பார்ப்பேன், ஒரு ஜாக்கி தூக்கணும் எல்லாமே பண்ண, கீழே முதல்ல மேட்டு போட்டுட்டு தான் கீழே போக முடியும். அப்போ அதெல்லாமே அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். அவங்க வியூவில் அது கரெக்டு, ஆனால் என் வியூவில் நான் செய்கிறது கரெக்டு. அப்போ போராட்டங்கள் இருக்கும். அப்போ ஒரு ஒரு ஏஜ் ஒரு காலகட்டங்கள் இருந்ததுன்னா சரியாயிரும் அதெல்லாம். இப்போ எல்லா பெண்களுமே நிறைய ஜெயிக்கிறாங்கன்னு இருப்பாங்க, அவங்களெல்லாம் எனக்கு பிடிக்கும். அந்த லாரிலாம் ஓட்டுறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து கஷ்டம்தான். கண்டிப்பாக அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க, அந்த கஷ்டப்பட்டு செய்கிற இப்போ ஆட்டோலாம் ஓட்டுறாங்க, ஃபுல் டே ஓட்டுறாங்க. அப்போ அந்த நாட்கள்லாம் அவங்களால பண்ண முடியாது அப்படின்ற போதெல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது நான் கொஞ்சம் வியப்பேன். இன்ஸ்டாகிராமில் போடுறாங்கன்னு பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் யோசிப்பேன் நான். அதெல்லாம் எல்லா துறையிலும் பண்ணுறாங்க, எல்லா துறையிலையும் வந்துட்டாங்க, அப்போ நம்மளும் அந்த துறைக்கு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு இருக்கு. சரி மேம், இந்த மகளிர் நாள் அதுவுமா மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி? முதல்ல ஆண்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆண்களுக்கு வந்து எனக்கு இந்த ஃபீல்டுக்கு நான் நிற்கிறதுக்கே எனக்கு ஆண்கள் சப்போர்ட்டு தான். இந்த வேலையை நான் ஒரு ஆண்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன், ஒரு பெண்ணுக்கிட்ட இருந்து கற்றுக்கல.
அதனால் நான் முதல்ல ஆண்களுக்கு தான் நான் வந்து சலிட் பண்ணுவேன். இந்த தொழில் எனக்கு கற்றுக் கொடுத்து நான் இந்த லெவலுக்கு இங்கே இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு தான் பெரிய சலிட். இப்போவுமே எனக்கு இதில் சப்போர்ட் பண்ணுறதும் எனக்கு ஆண்கள் தான், ஃபீமேல் கிடையாது. அப்போ அப்படின்னும் போது அவங்க ஆண்கள் சப்போர்ட் இல்லாமல் நான் இந்த இடத்துல இல்லை அப்படின்றது எனக்கு நிறைய மெக்கானிக் சப்போர்ட்டு, அந்த இதில் நிறைய ஓனர்ஸ் சப்போர்ட்டு அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்டேருந்து நான் எடுத்துக்கிட்டேன் இந்த இது. இது என்கிட்டேருந்து நிறைய மகளிருக்கு வந்து நான் இதை நான் சொல்லித்தரணும். இதனால் நிறைய பேர் முன் வந்திருந்தாங்க, முன் வர்றாங்க அப்படின்னா நான் அவங்களுக்கு நான் இதை ப்ராப்பராக அவங்களுக்கு ஸ்பீச் பண்ணி எல்லாமே கரெக்டாக சொல்லி கொடுத்து அவங்களுக்குமே ஒரு வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ண முடியும் அதை பண்ணுவேன் நான். இதே நான் பெண்களுக்கு சொல்கிறேன். சரி மேம், இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப தெளிவாக ரொம்ப சுவாரஸ்யமாக பதில் சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய கதை வந்து எனக்கு மட்டும் இல்லை மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நன்றி மேம். நன்றி.